இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்பாட லீவு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எல்லாரும். கரெக்டாக 5:30 மணிக்கு டிவி முன்னாடி வந்து உட்காந்துருப்பீங்க. நானும் உங்கள் எல்லாரையும் பார்க்க வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக போகுது. என்ன அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு செலிப்ரிட்டி, ஒரு ஃபேமஸ் பர்சன் வந்து எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறாங்க. அது யாரு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். என் கண்மணி காதலி இளமாங்கனி, உன்னை பார்த்ததும் தங்கமே நீ தழுவும், பட்டு சேலை நழுவும், பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் மோகன ராகம் இந்தேகம் கீர்த்தனமாக்கி ஞான் பாடும். துஜே தேகா தோ யே ஜானா சனம், பியார் ஹோதா ஹே தீவானா சனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க சுப்பிரமணியம் சுவாமிநாதன், நியூல் ஃபேமஸ் சிங்கர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருக்கார். அவர்கிட்ட நிறைய கேட்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். ஓகே, இப்போ அவர்கிட்ட பேசி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ஓகே, சூப்பர் சூப்பர், நன்றி ஐயா. நாங்களும் நலமாகவே இருக்கோம். ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரோட பேசினாலும் கேட்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் எங்கே இருக்கீங்க? ஓகே, ரொம்பவே சூப்பர் ஐயா. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நல்லா சிரித்த முகத்தோடு. அப்படியே அடுத்த க்வெஸ்சனே நம்ம கேட்டுடலாம். இந்த ஸ்மியூல் சிங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பேரோட டூயட் பாடியிருக்கீங்க. அப்படி டூயட் பாடினதில் ஷா இவங்க பிரமாதமாக பாடியிருக்காங்களே அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வச்ச ஒரு நபர் யார்? நான் வந்து எப்பவுமே இளையராஜா சாங்ஸ் தான் நான் பாடுவேன். கிரேட் ஃபன் ஆஃப் ராஜா சார். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ டென் டு சூஸ் லாட் ஆஃப் லாங் ஃபர்காட்டன் சாங்ஸ் பாடுற பழக்கம் எனக்கு உண்டு. ஏன்னா ரொம்ப நாள் கேட்டு கேட்காத ஒரு பாட்டாக இருக்கும். ஸோ அப்படி பாடும்போது நம்மளும் கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் நான் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரேர் சாங்ஸ் எடுத்து பாடுறது உண்டு. ஸோ நீங்கள் சிங்கிள் அவுட் பண்ணி கேட்குறதுனால இட்ஸ் வெரி டஃப் க்வெஸ்சன். ஏன்னா பைரவி கோபி இருக்காங்க ஃப்ரம் பழந்தூர், அவங்களோட வாய்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், டிஸ்டைன் வாய்ஸ். அதுக்கப்புறம் விட்டுதுவே இருக்காங்க, ரம்யா இருக்காங்க, அண்ட் பத்மஜா இருக்காங்க. பத்மஜா அண்ட் நான் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மூணு பேர் சேர்ந்து வந்து டவுன் பஸ்னு ஒரு வர்ச்சுவல் பேண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இட் இஸ் ஸ்டில் லைவ் இன் ஃபேஸ்புக். இது வந்து எப்போனா 2017 வந்து வி பர்ஃபார்ம் அ சாங் ஃப்ரம் சிட்டுக்குருவி படம். என் கண்மணி உனை பார்த்ததும் சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே, இந்த பாட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாட்டு வந்து நான் ப்ரெசென்டட் ஸ்மியூல் இப்போ வே பேக் இன் 2017. அப்போ வந்து ரொம்ப இந்தியாவில் பிரபலமாக ஆளை ஸ்மியூல். இப்போ ஒன்லி பாப்புலர் மோஸ்ட்லி தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த பாட்டு நாங்கள் பாடினோன்னே இட் வென்ட் வைரல் வித்இன் அ ஃபியூ டேஸ். ஸோ அதனால் அதுக்கப்புறமா தான் வந்து தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்மியூல் இருக்குன்னு அப்படின்னு, லைக் இந்தியா, மோஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸில். ஸோ இட் வாஸ் வெரி யூனோ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்மியூல் அண்ட் ஆர் ட்ரூப் ஆல்சோ. என் கண்மணி காதலி இளமாங்கனி, உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே. நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்மியூலில் ரொம்ப ஃபேமஸான சிங்கர் ஒருத்தர், அதுவும் இந்தியாவில் இருக்க சுப்பிரமணியம் சுவாமிநாதன் அவர்கள் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போயும் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், வாங்க கேட்போம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்மியூலுக்கு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இசைத்துறையில் வந்து என்னென்ன முயற்சிகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க? நான் ஸ்மியூல் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஐ யூஸ் டு சிங் இன் ஸ்டேஜ் ஷோஸ். காலேஜ் டைம்லேருந்து நான் பார்த்துருந்தேன். அண்ட் என்னோடய அக்கா ஹூ இஸ் ஆல்சோ ஏ ஸ்டேஜ் சிங்கர் என்னை ஸ்டேஜ் ஷோஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அப்பப்போ வென்எவர் ஐ கெட் டைம் டியூரிங் காலேஜ் வீக்கெண்ட்ஸு இல்லாட்டி ஹாலிடேஸில் வந்து கச்சேரிக்கு போகிறது உண்டு. ஸோ அப்படி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பித்தேன். அண்ட் ஸ்மியூலுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து யூஸ் தி ரெக்கார்ட் அட் ஹோம். நான் சின்ன ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருந்தேன், ஐ டு ட்ரை அவுட் வேரியஸ் சாங்ஸ், கரோக்கே ட்ராக்ஸ் வச்சு பாட ஆரம்பித்தேன். பாடிட்டு தென் ஐ சேவ் இட் அண்ட் ஷேர் இட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வாட்ஸ்அப் குரூப் இருக்கேன். ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் போடுறது உண்டு. அண்ட் அதை கேட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
அண்ட் 2016 நினைக்கிறேன், இட் ஐம் நாட் ராங். அப்போ தான் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஎஸ் சாய்லக்ஷ்மின்னு சொல்லிட்டு, ஸோ ஷீ ஷேர் திஸ் இன்ஃபோ அபவுட் ஸ்மியூ, நீ வந்து இப்போ இதை ட்ரை பண்ணி பாடேன் ஒய்டன் ட்ரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே ப்ராப்ளி நான் என்னையே பாடிந்தேன், மேபி தாட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கோட டேட் அண்ட் ஸ்டார்ட் யூசிங் ஸ்மியூ. அதுக்கப்புறத்துலேருந்து தேர் இஸ் நோ கோயிங் பேக் டு வெரி ஓல்டு வே ஆஃப் சிங்கிங் அட் ஹோம். நம்மளே அந்த சாஃப்ட்வேரில் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. ஐம் வெரி வெல் கம்ஃபர்டபுள் வித் ஸ்மியூல். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் அது மூலமாக நிறைய கான்டாக்ட்ஸ் வித்தின் த இண்டஸ்ட்ரி வந்திருக்கு அண்ட் லாட் ஆஃப் ஷோஸ் ஆர் டன் தேங்க்ஸ் டு ஸ்மியூல். ஸோ தட்ஸ் ஹவ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் பீன் வித் ஸ்மியூல் அண்ட் இட்ஸ் குவைட் எக்ஸைட்டிங். இருந்து ஒன்று மொத்தம் ஐயா ரொம்பவே சந்தோஷம். பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் ஐயா ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்த கேள்வியை நான் அப்படியே கேட்டுருவேன். ஏன்னா அப்படின்னா இப்போது நம்ம நார்மலாக மொபைலை கையில் வச்சுருந்தாலும் என்ன எப்போ பாரு மொபைல்லையே இருக்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதுவே ஸ்மியூல் நம்ம பாடுறதுனா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மொபைலை இப்படி வச்சுட்டு நம்ம முகத்தை காட்டிகிட்டே தான் இருக்கும். இந்த சமயத்தில் சில வேளை நீங்கள் டூயட் பண்ணுறப்ப கூட ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, யார் யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்கள் ஃபேமிலி வந்து உங்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க? ஓ மை காட், தேங்க் யூ ஸோ மச் இந்த மாதிரியான க்வெஷ்சன் கேட்டதுக்கு வந்து. ஏன்னா என்னோடய ஃபேமிலி பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ரீசன் ஏன் அண்ட் தே வில் ஆல்சோ பி ஹாப்பி. ஸோ அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் வந்து இதில் ரொம்பவே முக்கியம். ஏன்னா யூ கெட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் ஸ்மியூல். நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பாடுவேன் இன்ன வீக், இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவையாவது அவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் அட் ஹோம் இல்லை விச் ஹேப்பன்ஸ், லைக் சமைப்பாங்க, பாத்திரம் தவறாம விழுவோம் எங்கேயாவது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து பாடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் நாய்ஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அப்போ தான் ரெக்கார்டிங் பாடும்போது அது ஈஸியாக ஒரு கிளியராக வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால் நான் ஐ யூஸ் டு யூனோ சே டு மை ஃபேமிலி, எப்போ போனாலும் கொஞ்சம் டிவியை வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, நான் கதவை தப்ப லைட்டாக தரப்பேன், அவங்க ஓகேடா நீ பாரு ரைட்டு நான் அப்புறம் கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்களுக்கு நான் கதவை திறந்தாலே வந்து புரிஞ்சிடுது, லைக் ஐ எம் கோயிங் டு சிங் அண்ட் நான் தலைவாரி எப்படியாவது தான் வாருவேன். பட் வாரினா வந்து எங்கள் அம்மா கரெக்டாக என்னடா பாட போறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ முதல்ல வந்து இது ரொம்பவே லைக் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கொஞ்சம் தொல்லையாக இருந்தாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அவங்க கொஞ்சம் அக்கஸ்டம் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ நான் நிறையவே வந்து சப்போர்ட் கிடைக்கிறது, ஏன்னா தே சீன் தி ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் இட் அண்ட் லாட் ஆஃப் யூனோ ரெகக்னிஷன். ஸோ அதனால் வந்து ஐ திங்க் தேர் ஹாப்பி. ஸோ அந்த விதத்தில் எனக்கும் பாடுறதுக்கு ஒரு சான்ஸு. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் அண்ட் ஐ எம் ஸோ வெரி கிரேட்ஃபுல் டு ஹேவ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக போய்கிட்டு இருக்கு. காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மியூல் சிங்கர், ரொம்ப ஃபேமஸான சிங்கர் சுப்பிரமணியம் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்தியாவிலேருந்து எங்களோட தொடர்பு கொண்டிருக்காரு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது அவர் எங்களுக்கு 6 பாடல்கள் மாதிரி அனுப்பியிருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். அதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பழமுதிர்ச்சோலை படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். பயங்கரமான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு போல. ஓகே இப்போ வந்து ஃபைனல் க்வெஸ்சனுக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்மியூலில் பாடல் பாடி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது இந்த மியூசிக் ஃபீல்டில் வந்துடணும் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்க? கரெக்டாக நீங்கள் சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாடுறாங்க இப்போ. அண்ட் யங்ஸ்டர்ஸை விட ஐ திங்க் இட் குட் பி ஆப் டு சே தட் ஸ்மியூல் வந்து இட்ஸ் ஃபார் ஆல் ஏஜஸ். ஏன்னா நிறைய வயசானவங்களும் வந்து பாடுறாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஒரு 80-85% ஆஃப் த பீப்புள் வந்து இதில் பாடுறது வந்து அமைச்சர் சிங்கர்ஸ் தான். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து இட் குட் ஜஸ்ட் யூனோ பேஷனேட்டாக பாடுறாங்க எல்லோரும். அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் த சிங்கிங், ஒர்க்குக்கு நடுவில் வந்து பாடுறது, இல்லை எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு எடுத்து பாடுறது, அதில் ஒரு சந்தோஷம் தானே. ஸோ அப்படி தான் வந்து 80-85% ஆஃப் தி பீப்புள் ஆர் டூயிங். ஸோ இதில் வந்து லைக் ஆஸ்பைரிங் சிங்கர்ஸ் இல்லை ஒரு பிளேபேக் சிங்கிங் போகணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பாடுறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஐ வுட் ஒன்லி சி நான் எப்படி என்னோடய சிங்கிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படி தான் நான் யோசிக்கேன்.
ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த நியூ ஆப் வந்து ரியலி குட். ஏன்னா உங்களுக்கு ட்ராக் இருக்குது, அதில் வந்து யூ கேன் ப்ராக்டிஸ் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் சிங்கிங். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வேணால் வரும், வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட் அதை வந்து ஒரு அதையே நினச்சி நம்ம போகணும் அப்படின்னு ஒரு தேவையில்லாத ப்ரெஷர் நினைக்கிறேன் நெஞ்சு விட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஜஸ்ட் ஹாவ் டு சிங் ஆஸ் அ பேஷன். சுன்னரஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். ரொம்ப அருமையான பதில் சொல்ல இருக்காரு சுப்பிரமணியம் சாமிநாதன் ஐயா அவர்கள், ரொம்பவே நன்றி ஐயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை ரொம்பவே சிறப்பித்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மை பிளஷர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டர்வியூவிங் மீ. இந்த மாதிரியான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அண்ட் ஃப்ரம் அப்ராட். ஸோ ஆல் மை தேங்க்ஸ் டு சக்தி டிவி ஃபார் ஆல் திஸ் ரெகக்னிஷன் அண்ட் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு யூனோ கனெக்ட் வித் யூ பீப்புள் அண்ட் ஆல் தி பீப்புள் அக்ராஸ் தி வேர்ல்ட். தேங்க் யூ ஸோ மச். மேரா க்யா சப் குச் தேரா ஜா தேரீ சாசே தேரீ. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் சாமிநாதன் ஐயா ரொம்பவே வடிவா வித்தியாசமான பதில்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியை கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபேமஸ் ஆகலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மொபைல் எடுங்க, மொபைலில் ஸ்மியூல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த ஸ்மியூல் ஆப்பில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுவோம், பாடி அனுப்பலாம், இல்லைனா டூஎட்டாகவும் பாடி அனுப்பலாம். பாடி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0-1-0-1-0-33-33. கண்டிப்பாக அனுப்புங்க, மறந்துடாதீங்க. இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் கவி. இது உங்கள் ஷப்பியன் எஸ்எம்எஸ் நியூஸ் சிங்கர்.